வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேட்பாளரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 33 இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக நேரடியாக களம் காணுது. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நில, போன சட்டமன்ற தேர்தலாச்சு ஓபிஎஸ் வந்து கூட இருந்தார், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் இல்லை, பாமகவும் இல்லை. பாமகனால தான் 66 இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் கொஞ்சம் நாள் பேட்டியெலாம் கொடுத்துருந்தாரு. இப்போ பாமகவும் இல்லை, இப்போ பழைய வாக்குகளை வந்து தக்க வச்சுக்க முடியுமன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ட கேள்வி கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியாகுங்க அப்படின்றோன்னா, இப்போ எடப்பாடி அணி கொஞ்சம் ஒரு பதட்டம் ஆயிட்டாங்க, என்ன அறிவிக்க போகிறாங்கன்ற ஒரு பயம். ஏன்னா ஓபிஎஸ் மனு பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன தான் ஜெயிச்சிருந்தாலுமே 2017 ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதட்டம் உண்டாது. எடப்பாடி பழனிசாமி 2017 பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் வந்து இந்த ஆர்கே நகரில் சின்னம் கொடுத்துருந்தாங்க. அப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னு இல்லை, ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. அப்போ சசிகலா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் வந்து எம்எல்ஏக்கள் அதிகமாக இருந்தாங்க, ஆனாலுமே ஓபிஎஸ் தான் கிடச்சிச்சு. ஸோ இதை மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.